சீனாவில் ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா காரணமாக வைத்தியத்துறை ஸ்தம்பிதம் அடைந்திருப்பதை போல பிரிட்டனில் துறை பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டதனால் ஏற்பட்டிருக்கின்ற வேலைநிறுத்தம் காரணமாக சீனா போல சீனாவை விட மோசமாக என்று கூறக்கூடிய அளவிற்கு பிரிட்டனினுடைய வைத்தியத்துறை துறை ஸ்தம்பித நிலை அடைந்திருக்கின்றது எழுபத்தி ஏழு வயதுடைய ஒருவர் வயிற்று காரணமாக ஆம்புலன்ஸ் வண்டியில் கொண்டு செல்லப்பட்டாலும் வைத்தியசாலைக்குள் கொண்டு சென்று சிகிச்சை அளிப்பதற்கு ஆட்கள் போதாத காரணத்தினால் பதிமூன்று மணி நேரம் தாமதித்து நின்றார் என்று கூறப்படுகின்றது மாரடைப்பு ஏற்பட்டால் அதேவேளை விபத்துகளினால் பெருரத்த பெருக்கு ஏற்பட்டால் அவர்கள் அதிர்ஷ்டம் குறைந்தவர்களாகவே இருக்க வேண்டும் இந்த ஆபத்தில் அவர்களை காப்பாற்றுவது மிகவும் கடினம் வாரந்தோறும் இருந்து ஐநூறு பேர் மருத்துவத்துறை வேலை நிறுத்தம் காரணமாக உடன் சிகிச்சை வழங்கப்படாத நிலையில் மரணத்தை தேடி என்றும் பிரிட்டனனுடைய வைத்தியத்துறை துறை வரலாறு காணாத நெருக்கடியில் இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது போர்க்காலத்தில் நடைபெறுவது போல ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை இந்து மதத்தை பின்னணியாக கொண்ட ரிஷி சுனக் எப்படி கையாண்டு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி அடுத்து வருகின்ற தேர்தலில் ஒரு வெற்றி வீரனாக வருவதற்குரிய புதிய சிந்தனைகள் அவரிடம் என்ன இருக்கின்றது என்பது இப்போது இங்கிலாந்து ஊடகங்கள் இந்து மதத்தை அடியொட்டி எழுதி கொண்டிருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் போதவில்லை அதேவேளை வேலை நிலை கடுமையாக இருப்பதனால் நடைபெறுகின்ற இந்த சிக்கலை தீர்க்க நூற்றி இருபது பில்லியன் குரோனர்களை உடன் ஒதுக்க வேண்டும் பிரிட்டனிடம் அந்த பணம் இல்லை ரிஷி சுனக்கினுடைய கற்பனை தீர்வு என்ன காத்திருக்கின்றது பிரிட்டன் அதேவேளை இவ்வாறான ஒரு விடயத்தை இந்து மதத்தை தழுவுகின்ற இவரால் செய்து முடிக்க முடியுமா என்று பிரிட்டனில் இருக்கின்ற இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் யார் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்த ஆய்வுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ரிஷி சுனக் என்பவர் இந்திய பின்னணியை கொண்டவர் இவருடைய மனைவி அஸ்கரா மூர்த்தி நாற்பத்தி இரண்டு வயது உடைய பெண்மணி ஆறு தசம் மூன்று பில்லியன் குரோனர்களுக்கு சொந்தக்கார பெண்மணி உலகத்தில் இந்தியாவை இந்தியாவை பின்னணியாக கொண்ட கோடீஸ்வரர்களுடைய வரிசையிலே இருநூற்றி இருபத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் என்றும் இப்போதைய பிரிட்டனினுடைய மன்னர் சார்ல்ஸை விட இரண்டு மடங்கு அதிகமான பணத்திற்கு சொந்தக்கார பெண்மணி என்று கூறப்படுகின்றது கிருஷ்ணா அனோஸ்கா என்கின்ற இரண்டு பிள்ளைகளினுடைய இந்த தாயும் இவருடைய தந்தையார் ஆகிய இன்போசிஸ் நாராயணமூர்த்தி என்பவருடைய சிந்தனைகளும் ரிஷி சுனாக்கனுடைய சிந்தனையும் இணைந்து பெரும் கோடிகளை உருவாக்கி அந்த கோடி கோடிகளின் அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை உருவாக்கி கைப்பற்ற முடியாத டவுனிங் ஸ்ட்ரீட் பத்து என்று கூறப்படுகின்ற பிரிட்டனினுடைய அதி உயர் அதிகாரத்தையே கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்றால் அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் இவர்களிடம் மற்றவர்களிடம் இல்லாத ஏதாவது புதிய சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்திய பணக்காரர்களில் இரண்டாவது பெரிய பணக்காரராக இருக்கின்ற ஸ்ரீ கோபி ஹிந்துஜா பற்றி கூறுகின்றார்கள் இவர்கள் மின்சார கார்களை விற்பது தொடக்கம் பலவேறு தொழில்களை நடத்தி மும்பாயில் மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதுபோல லக்ஷ்மி மெட்டல் ஆறாவது இடத்தில் நூற்றி பில்லியன் ஆறு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள் சிறீகோபி கிண்டிஜா நிறுவனம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் குரோனர்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள் இது இவர்களுடைய பண அதிகாரமாக இருக்கின்றது இப்போது இவர்களுடைய தந்தையாகிய இன்போசிஸ் நாராயண மூர்த்திக்கு எழுபத்தி ஆறு வயது ஐம்பது நாடுகளில் மூன்று லட்சம் பணியாளர்களை வைத்து தன்னுடைய இணைய ரீதியான தொழிலை முன்னேற்றி இருக்கின்றார் சிக்கனமே வெற்றி என்று கூறும் இவர் தன்னுடைய மகள் முப்பத்தி மூன்றாவது வயதில் தொலைக்காட்சியே தந்தை வாங்கி தரவில்லை அவ்வளவு சிக்கனமாக வாழ்ந்தோம் என்றும் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற கழிவறையை கூட தன்னுடைய தந்தை தான் சுத்தம் செய்து எளிமையாக வாழ்ந்தார் என்றும் கூறியிருந்தார் ஆனால் அவருக்கு மாறாக அவருடைய மருமகன் பிரிட்டனினுடைய பிரதமர் சுனாக் சாதாரண தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் வெளியில் செல்லுகின்ற பொழுது நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான கராடா என்ற சப்பாத்தை அணிந்து சென்று அந்த சப்பாத்தை பார்த்தே பிரிட்டன் மக்களினுடைய வறுமை பற்றி இவருக்கு எதுவும் தெரிவதற்கு நியாயமில்லை என்று நடைபெற்ற பிரதமர் பதவிக்கான போட்டியில் இவர் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது உலகத்தின் அதிகூடுதலான விலை உள்ள ஆடைகளையே இவர் அணிந்து வருகின்றார் என்பதனால் இவருடைய பணக்கார சிந்தனையை அடிப்படையாக வைத்து இங்கிலாந்தில் இருக்கின்ற ஏழைகளினுடைய கஷ்டங்களை எவ்வாறு இவர் தீர்க்கப் போகின்றார் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது என்றால் கேக்கை சாப்பிடுங்கள் என்று போகின்றாரா இல்லை இல்லை என்பதை இவர் புரிந்து கொள்ளப் போகின்றாரா என்பதுதான் இவர் முன் இருக்கின்ற சவாலாகும் மேலும் பிரிட்டனில் இப்பொழுது ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் இந்துக்கள் இருக்கின்றார்கள் என்றும் இதில் ஐம்பத்தி ஒன்பது வீதமானவர்கள் உயர்கல்வி கற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் இது முப்பது வீதமாகவே இருப்பதனால் அவர்களை விட இரண்டு மடங்கு உயர்வாக உயர்கல்வி கற்றவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் ஐந்து ஐந்து வீதமான இந்து மதத்தை சேர்ந்தவர்களே படிக்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டன் கணக்குகளின்படி சைபர் தசம் நாலு வீதமான இந்துக்களே குற்றங்களை செய்து சிறைகளில் இருக்கின்றார்கள் என்றும் வெறும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர்தான் பிரிட்டன் சிறைகளில் இருக்கின்ற இந்துக்கள் என்றும் தெரிவிக்கின்றார்கள் நாற்பத்தி ஏழு வீதமான இந்துக்கள் இங்கிலாந்தினுடைய தலைநகர் பகுதியில் தான் வாழ்கின்றார்கள் பொருளாதாரம் கல்வி என்பவற்றில் முஸ்லீம்களை விட இவர்கள் முன்னுக்கு நிற்பதாகவும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு கணக்குகளின்படி லண்டனில் வாழுகின்ற ஒரு இந்துவினுடைய சராசரி வருமானம் இரண்டு தசம் நான்கு மில்லியன் குரோனர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது இஸ்ரேலிய யூதர்களை விட அதிகமான வருமானம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட ஏழைகளினுடைய எண்ணிக்கை இந்துக்களில் குறைவாகவே இருக்கின்றது என்றும் பதினைந்து விதமான உயர் பதவிகளில் இவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்தியாவில் பாஜக ஆட்சி வந்த பின்தாக இங்கிலாந்தில் இந்து முஸ்லிம் மோதல் ஆரம்பித்திருக்கின்றது பிரித்தானிய மகாராணிய மரண இறுதி கிரியைகளில் கூட இந்துக்கள் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் இது ஒரு துயர செய்தியாகவும் இருக்கின்றது இவ்வாறான நிலையில் இந்து பின்னணியை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரதமர் இவ்வாறு இந்த பிரச்சனையை வெற்றி பெறப் போகின்றார் என்பதுதான் பிரிட்டன மருத்துவ துறையில் ஏற்பட்டிருக்கின்ற சவாலாகும் இந்த பிரச்சனையை சுனாக் வெற்றி பெற தவறுவாராக இருந்தால் தொழிற்கட்சி கையில் அதிகாரத்தை தாரை பார்த்து கொடுத்தவர் என்கின்ற பெயரும் இவருக்கு பின்னால் காத்திருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது பிரிட்டன் ஒரு சூறாவளி களமாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே